பேர் கர்த்தன ராமசாமி 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 ராமசாமிங்க ராமசாமி தான் கேன ஊரெல்லாம் கொட்டடிச்சு கூடியிருந்த பார்த்து ஏதோ நம்ம பூதத்தாண்டவர் திருவிழா வந்திருக்கோம் நினைச்சு நான் இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ராமசாமி ராமசாமின்னு அர்ச்சனையில பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா நாலு நாள் வெளியூர் போயிட்டேன்னா உனக்கு இந்த ஊர் விவகாரமே தெரியலையே. ராமசாமி அண்ணன் என்ன எலெக்ஷன் என்ன ஜெயிச்சிட்டாரு? அட பைத்தியக்காரா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்ன சிந்திர போறாரு? ரோடு போடுவாரு, விளக்கு போடுவாரு, துண்டு போடுவாரு, திட்டு வாங்குவாரு. ஆனா நம்ம ராமசாமி என்ன செஞ்சிருக்கிற காரியத்தால இந்த கிராமமே இன்னைல இருந்து தலனி முந்து நிக்க போகுது. அப்படி என்ன புதுசா செஞ்சிட்டாரு? சாயந்தரம் வரைக்கும் உசுரோட தானே இருக்க போற. அப்ப பாரு, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராமசாமி நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கலந்துக்க வேண்டியிருக்கிறதால பஞ்சாயத்தை சுருக்கா முடிக்கணுங்கிறது பஞ்சாயத்தாரோட முடிவு. இந்தாகப்பா கிளர்ன குப்பையை கிளறாம புதுசா ஏதாவது கிளறு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன். அவன் சொன்னதே திருப்பி திருப்பி மூணு தடவை சொல்லிட்டான். நீயாவது மாத்தி சொல்லு. நீங்க எல்லாம் என்ன மிரட்டி எனக்கு கமலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிருவேன். என்ன தலைவர வளவளன்னு போயிட்டு இருக்கு. சீரன் கூப்பிட்டு முடிங்க. அவங்க என்ன கமலா பழத்தையா கேக்குறாங்க? ஆளுக்கு ஆறு சொல்ல உரிச்சு குடுக்கறதுக்கு கமலத்தில கேக்குறாங்க. கமலத்தையே கூப்பிட்டு விசாரிங்க. யாருமா அங்க கமலா? ஏமா எல்லா விஷயத்தையும் நல்லா காதல வாங்கிட்டு இல்ல. நின்னு நிதானமா ஆற அமர யோசிச்சு எவன் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்து உன் முடிவ பட்டார்னு சொல்லு. ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க, எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேன். என்னங்க தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் தெங்கில் நாதன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். என் தம்பி ராமசாமன் எங்க? நீங்க வேற அவர் பாக்கதான ஊரே அவர் வீட்டு போயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயில கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின பொட்டு மேளத்தோட என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். அண்ணன் ராமசாமி கொட்டகை கட்டிய கோமான் ராமசாமி. அமைதி அமைதி அண்ணன். கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நாம புறப்படலாமா? நானா வரமாட்டேன்ற. நம்ம கொட்டாய துறக்க போற ரெண்டு சிங்க குட்டிங்க இன்னும் தயாராகலையே. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க? அதுல பாருங்க வேலாய்தான், ராமாயணத்துல ராம லட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக தான். பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசுறு, அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான். சின்னவன் இருக்கானே சின்ன பாண்டியன், அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான் பாஞ்சிடுவான். சுருக்கமா சொன்னா இவன் உசுறு அவன் கையில, அவன் உசுறு இவன் கையில, அவ்வளவு பாச பிணைப்பு. குட்டி வந்த சிங்க குட்டி கு
குத்துச்சண்டை போடலாமா பெத்தப்பேன் வீட்டு வழியே பெருமை பேசுறேன் சினிமா கொட்டகைய கட்டி வச்சு முட்டிக்கலாமா நீங்க முட்டிக்கலாமா தலையே முட்டிக்கலாமா என்னண்ணா உள்ள பாட்டு சத்தம் கேக்குது எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் உங்களை பத்தி ஒரு வண்டி பேசிட்டு வர்ற அழுத மாதிரி கத்திட்டு இருக்கேல இப்ப என்ன அம்மா கிட்ட தகராறு உங்க அம்மா தகராறு கிடையாது அண்ணா எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் மாட்டுவேன் மாட்டினா கழட்டவே மாட்டேன் இப்ப நான் மாட்டல மாட்டி இருந்தா கழட்டிக்க என்னடா அது அவன் மாட்டல என்றா நீ கழட்டுன்ற எதை கழட்ட சொல்ற அப்பா இத்தனை நாளே பேண்ட் கட்டி எடுத்து போடுவான் தம்பி ஆச்சு பாஸ்ல விட்டுருவேன் இன்னைக்கு 100 எடுத்து போட்டிருக்கான் போட்டியா அப்பா இவன் பேண்ட் சட்டலாம் நான் போடுவேன் ஒத்துக்கிறேன் இவன் 100 மட்டும் எடுக்கவே மாட்டேன் நீ ஜாலிம் லோஷன்ங்கறதே எனக்கு தெரியும் ஏய் நீ ஜாலிம் லோஷன் திருடதே கிடையாது என்னடா அது ஜாலிம் லோஷன்ரா சொரி சிறங்கு படை மருந்து ஐயோ டேய் என்னானு பாரு டேய் எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க அதுல கண்ணையா நீங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துதான் தேங்காய் மட்டையில போடுற காசை சினிமா கொட்டகையில போட்டேன் ஏதோ நல்லது செஞ்சீங்க கூட்டம் அதிகமா வந்துருக்கு சீக்கிரமா டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க சரிங்க டிக்கெட் கொடுக்க சொல்ற என்ன வந்து டிக்கெட் கொடுக்க சொல்றியா யார அவ கோணப்பா எல்லாம் இருக்கிறான் என்ன என்ன என்னடா பதிலே காண வாயத்தோடா கழுத பொட்டி வரலங்க பொட்டி வரல பொட்டி வரல பொட்டி வரல தண்ணி போறப்போ பார்த்தா பெட்டி மொதாடுத்து போமா ரெண்டாவது போய் சேரும் போல இருக்கு யோ உனக்கு பொட்டி வரதா அவசரமா நிலைமை பார்த்தா நாம ரெண்டு பேரும் போய் சேரது ரொம்ப சிரமம் எனக்கு அப்போ தெரியுங்க தேங்காய் மட்டை வித்தம் எல்லாம் தேட்டர் கட்டினா இதுதான் கேட்டி மட்டை கிட்டேன்னு மட்டமா பேசுறாங்கடா நம்ம பசங்களை கூப்பிட்டு பொட்டி என்ன ஆச்சுன்னு கேளு அங்கேயும் பொட்டி தகராறுதா என்ன பொட்டி டேய் கடைக்கால் பொட்டடிக்க சொல்லிட்டேன் பொம்பளைக்கு அந்த டிக்கெட் விடுப்பேன் நடுப்புல தகவல் பண்ண தூக்கி போட்டு மீச்சு விடுவேன் நீ பாதி பொம்பளை கொடு நான் பாதி பொம்பளை கொடுக்குறேன் டேய் என்ன தகராறு பொம்பளைங்களுக்கு யார் டிக்கெட் கொடுக்குறது பொம்பளைங்களுக்கு டிக்கெட் நான் கொடுத்துக்கறேன் நீங்க வெளியில வாங்க அறிவு வட்ட வர்றா பட போட்டி வரலன்னு நாங்க இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பொம்பளை போட்டிக்கு உங்களுக்குள்ள தகராறா மாயத்தோட கழுத பரப்பட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு டேய் மணி அடிக்கடா ஹே வந்தன வந்தன வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான் கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் கலை வளர்ந்ததும் இங்கேதான் காதல் சொன்னதும் இங்கேதான் ஆட்சி வளர்த்ததும் ஆட்சி குடிச்சதும் இந்த சினிமா தான் அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமா தான் வளர்ந்த பிறகு நாட்டுல குத்தம் குறைஞ்சிருக்கு வளர்ந்த பிறகு நாட்டுல குத்தம் குறைஞ்சிருக்கு
எத்தனையோ மேதங்க ஞானிங்க வீரங்க வெளித்திரை தந்தது திரையில தங்கம் வளைஞ்சது எங்க சினிமா தான். அதாவது 24ஆம் தேதி காலையில 6:30 to 6:30 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க. வியாபாரம் ஓகோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? பத்தல் பத்தல். இங்க வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடத்திருந்திருக்கிறது ஊருக்கான பயல உங்களுக்கு தெரியுமா? ஒரு பயல மறக்கானோ? நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணுங்க. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குங்க. இந்த ஐடியா நேத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தேன். 4 லட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன, குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்புழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த. முதல் நாள கடைய மூணுங்கிறிய உருப்பிடியாடா ஜி, போடா. முரளி, 6 மணி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உம்மன் மாஸ்டர். ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே, நான் பீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன நூத்து கணக்குல வடைய சுட்டுட்டாங்கிற, இப்ப என்ன பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க தின்னு தீத்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாளிலேயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமலை ரகசியம். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல முடிச்ச? உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டால கேட்கலையே? எப்பா ஊரு பூரா பாத்துட்டா ஒரு ஈக்காக கொடுக்கணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்தை ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? டேய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். டேய் சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது, ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யாரையா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 to 6:30 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. டேய் எடுறா, எடு, எல்லாம் சொல்ல எடுத்து வைய, மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர் கனகராஜனா. கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்கு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் படி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான். என்ன பாக்குற? என்ன எல்லாம் நீ அடிச்சிருக்கிற? எனக்கு
இந்த பாடா சீரட்டு குடிக்கிறது தப்பு. அதுல அனமலை சீர குடிச்சனா ஊர்க்காரங்க எல்லாரும் உன்னை போக்கினு சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொறிக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பியா இந்த பிடி உன் முன்னாடி உட்காந்து சீட்டு குடிச்சேனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓரமா உட்காந்து தம் அடிக்கிறேன். யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும். அப்புறம் என்ன சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்ட? வாயத்தரன் சொல்ல, வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற வராங்க. ஏய் பின்னால வண்டி எடுக்கிற பிரிட்ஜில முட்டுதான் பாரு. வாங்க முட்டுத முட்டல வாங்க. இப்போ முட்டல வாங்க. நல்லா பாடுற முட்டிருச்சீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் என்ன தடுக்கிற? அவனுக்கு அண்ணனா தம்பியா? அண்ணே பொண்ணு எனக்கு புடிச்சிருக்கு.
எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போ சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு புடிச்சு போயிடும். பாட்டி பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. பொண்ணு கருப்பு தோலா சிவப்பு தோலா? புலி தோல். கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். தெரியுதா? பா எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச விட்டு இறங்கடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லிருக்கேன் விவரமா. பாட்டி நான் அவனை மாதிரி தோனை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பாக்க சொல்லு பாட்டி. பெரியவனுக்கு தான் அரச பட்டியில பாத்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டி பட்டியில பாத்துட்டா. ஆண்டி பட்டியா? ஆண்டி பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க, இவனுக்கு யாரு கொடுப்பா? தாமா இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா உங்ககிட்ட நான் தைரியசாலினு சொல்லணா? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவு இல்லைன்றியா? ஆமா. அட தூ, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி? ஏங்க ராமசாமி. யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லி இருந்தீங்களே. நீங்க தானா? உங்களுக்காக தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன பலகீனமா வர்றீங்க? கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா? அத எங்க கேக்குறீங்க? வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டிருச்சுங்க. விலகி வரப்படாது. விலகினதுக்கே விலா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. படுங்க. அப்பா சின்ன பாண்டி அந்த தியேட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வா. அதுல பாருங்க, ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன். அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லிட்டு தர்றானுங்க. அதனால அவனுங்க பேர்லயே மாத்திப்புள்ளான் இருக்கேன். ஆமா அவங்க பேர் என்னங்க? ரெண்டு கழுதைக்கு ஒரே பேரு தான், சின்ன பாண்டி பெரிய பாண்டி. இதோ வந்துட்டானே, இவன் தான் எழைச்சு. ரொம்ப சாது பாடுறாங்க. அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுங்களா? பாவம் உங்களுக்கு வலி, ஒண்ணுமே பேச முடியல. இவர் பேர்ல தான் தியேட்டரை மாத்தணுமா? மாத்திருவோம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவனை தெரியுமா? வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டிச்சுன்னு சொன்னால அதுல ஒரு எருமையே இதுதான். அப்ப இன்னொரு எருமை? அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல. ஆமா மாப்பிள்ளதான்
நான் தான் சொல்றேங்களே, இந்த ஊர் ஒரு மாதிரி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா என்னதான் வேலி போட்டாலும் பக்கத்து வந்து அறுத்துட்டு போயிருவான். ஆமா, இந்த ஊர்ல என்ன நல்லா வாங்க போறீங்களா? சரியான செவிட்டுக்கிறாய். எதுங்க நான் சொல்ற உங்களுக்கு யாரு கேக்குங்களா? டோ மூடி டோட்டியா. எதுங்க சீக்கிரமா போனுங்க, போயிடலாங்க. ஏய் கல்யாணி, ஏய் விடுற. அப்பவே சொன்ன அந்த பையனுக்கு பிடிச்சிடலாம்னு. இப்ப ஓடி போயிட்டாலும் எங்க போய் பிடிக்கிறா? மாப்பிள்ள வந்தாச்சு. இவர் தான் பொண்ணோட அப்பா. வாங்க வாங்க. மாப்பிள்ள சகப்பா இருக்காருப்பா. வணக்கம் தம்பி. இவங்க தான் பொண்ணோட அம்மா. இப்ப கும்பிட்டாரே, அவரோட சம்சாரம் தானே. நம்ம பொண்ணத்தான் பார்க்க வந்திருக்கிறாரு, நீ முழுங்கி போனல. எங்க பையன் பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். 10-20 பவுன் கூட கேட்டாலும் அந்த பையனுக்கே முடிச்சிடலாங்க. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோளாறு சுரங்கத்திலே வேலை பாக்குறா? மாப்பிள்ளை எனக்கு புடிச்சு போச்சு, அவன் 50-100 கேட்டாலும் அவனுக்கு கட்டி வைக்க போற. போய் பொண்ண தயார் பண்ணு. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு அசடு வழியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் மாப்பிள்ளை. போம்மா போ. நிஜமாவே பிடிச்சிருக்க? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சும்மா சொன்ன. மாப்பிள்ள பேசுறத பார்த்தா பொண்ண புடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாசுக்கா நீயா ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு. பொண்ணு புடிச்சிருக்கான்னு பட்டு ஒரு வார்த்தை கேளுங்க. தம்பி, சமீபத்துல என்ன படம் பாத்தீங்க? ஹரிதாஸ், தேவதாஸ், காளிதாஸ். பெருசு எதுக்கு சுத்துறீங்க? என்ன கேட்கணும் படாருன கேளுங்க. கெட்டிக்கார தம்பி, பொண்ணு புடிச்சிருக்கா? இல்ல சரிதான், உயரதான் கொஞ்சம் குட்டியா இருக்கும் போல தெரியுது. எதுக்கு பொண்ணை கூப்பிடுங்க, ஜோடி நின்னு பாத்துருவோம். ஏமா பொண்ணு குட்டியா இருக்குன்னு மாப்பிள சந்தேகப்படுறாரு. கூப்பிடுங்க, சோடியா நிக்க வச்சு பாத்துடலாம். தெக்க மாடு கேட்டுச்சுன்னா தென மாடு தலையாட்டலாமா? நம்ம ஊரு பொண்ணுங்க கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி ஜோடியா நிக்க மாட்டாங்க. கழுவனார சொல்லுங்க. வேணும்னா மாப்பிளைய செவத்தோர நின்னு கோடு போட்டு பாக்க சொல்லுங்க. பரவு பொண்ணு வந்து ஒசரம் பாக்கும். இதுக்கு மேல இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது.
சரியா இருக்குத? உங்க முடிவு என்ன? நம்ம முடிவு இருக்கட்டும். முதல்ல பொண்ணோட முடிவு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. பொண்ணோட சம்மதத்தை மாப்பிள்ளை கேக்குறாரு, படார்னு சொல்ல சொல்லுங்க. எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. என்னக்கா மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு, கட்டிக்க. மாப்பிள்ளையா மாப்பிள்ளைக்கு அவன் சோத்துக்க சிங்கனால அடிக்கிறான், இவனுக்கு எட்டு ஜிலேபி வேற.
உங்களுக்காக. யாராவது பாத்துருப்பாங்க. அப்படின்னா யாரும் பாத்துருக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னும் அந்த பொண்ணு பாக்கலங்க. அதான் நான் பார்க்க வேண்டிய பொண்ணு. எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சு போச்சா? நீங்களே நீ பிடிக்க போச்சு சொல்றீங்களா? உங்க மனசு புண்பட கூட பாருங்க. அதனால நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க நீங்க நான் பேசிட்டே இருக்க நீங்க போயிருக்கீங்க? நேரமா வர வர உன் கால் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏமா எவ்வளவு நேரம் என்னைய தேய்ச்சி நீங்க உட்கார்ந்து இருக்கிறது? நீ தண்ணி கொண்டதுக்குள்ள எனக்கு ஜன்னிய கண்டு போட்டு இருக்க. இவ வேற புகை போட்டு உயிரை வாங்குற. ஐயோ அம்மா என்னடி உண்டா அண்ணா? அம்மா இந்த பாருங்க, இது 1000 ரூபாய் வாச்சு. மணி கொடுத்தா அலாரம் அடிக்கும், பயந்துடாதீங்க. நாளைக்கு என்ன பார்க்க இதே நேரத்துல இதே இடத்துக்கு வர்றீங்க. ஏண்டி மத மதன நிக்கிற? போய் சீயா காத்துல எடுத்து வந்து கர ஓடி. அங்க என்னமா பண்ற? ஏண்டி எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா? உட்காந்து கரமா. Thank you.
யாரோ காதலிச்சு யாரோ காதலிச்சு பொறுப்படல ஒன்னும் சரிப்படல வாழ்க்கையிலே என்றும் சுகப்படல காதல படம் எடுத்தா அம்பிகாபதி அமராவதி கதைய கேளு முடிவ பாரு கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க எனக்கு இந்த காதல் கசக்கு தையா வர வர காதல் கசக்கு தையா மனந்தான் லவ் லவ்னு அடிக்கும் லவ்னு நான் துடிக்கும் போத்து போன குடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் கசக்கு தையா எத்தனை டிராமா பார்த்தாச்சு எத்தனை டூயட் எத்தனை டியூன் கேட்டாச்சு எத்தனை பாட்டு இத்தனை கேட்டு என்னாச்சு புத்தியும் கெட்டு சக்தியும் கெட்டு நின்னாச்சு கிட்டப்பா அந்த காலத்துல காயாத கானகத்தை பியு சின்னப்பா வந்த காலத்துல காதல் கனிரசமே மன்மதலீலை கேட்டு காலத்துல நடையா இது நடையா நம்ம நடிகர் திலகம் பாணியில ஹலோ ஹலோ சுகமா அடாமா நீங்க நலமா இங்கேயும் தான் கேட்டோம் அண்ணன் எம்ஜிஆர் பாட்டுக்களை இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளைய ராஜா என்று பாட்டிருக்கு வீட்டுல அத பாடுங்க லவ் பண்ணுங்க நம்ம தகப்பன் பேச்ச தாயின் பேச்ச மதிக்கணும் நீயாக பெண் தேடக்கூடாது எனக்கு இந்த காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா மனம்தான் லவ் லவ்னு அடிக்கும் லவ்னு நான் துடிக்கும் தோத்து போனா குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் மோதல் காதல் 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 கசக்கு தையா கசக்கு தையா கசக்கு தையா ஏண்டா பெரிய பாண்டி கொட்டாயில கூட்டம் தேஜேன்னு வருதுன்ற கல்லாப்பட்டியில காசு இல்லைன்ற அது என்ன ஓட்டையா ஏப்பா ஒருவேளை உள்ள போடுங்க கூட தடி தடியா பண்ணுங்களோ அடிக்கடி நீ என் மவங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க அறிவு கட்டவன புதுசு புதுசா எவனவனே சேர்த்திய அவெல்லாம் காச கல்லாவில போடுறானா வேற எல்லையாவது போடுறானா இல்லையே இப்ப ரெண்டு நாள் இருக்க நீயா அப்ப ஒன்னு ஒண்ணும் சொல்ல முடியாது ஆமா உன் தம்பி எங்க நான் அவனை இப்ப தேட்டர் பக்கம் சேர கிடையாது தேட்டர் பக்கம் அவனும் அல்ல அப்படின்னா வேற யார சொல்றது ஆடா புதுப்பட வந்தாத்தான் உங்க அப்பனு நீயும் முன்னால வந்து உட்கார்ந்துருவீங்களே எங்கடா அவன் ஓடு ஓடு அதுல வேற நாளை
கல்லாவே காசு கடைசி சாப்பிடாம ஏன் கல்லாவ நீ கவனிக்கிறதே உன்னை கவனிக்கணுமா கத்தாடா கத்தாத குத்தாத கத்துனா குத்துவேன் குத்தனா கத்துவேன் குத்துனா கத்துக்கா கத்தா பாத்துக்கடா பாத்து கண்ணா கத்ததாடா பாச்சு எங்க அட கண்ணா அன்னைக்கு அந்த பொண்ணை மாத்தி பாத்துட்டேனா அவளை பாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இத்தனை அந்த பொண்ணு பிடிச்சு சுத்திட்டு இருந்தேன் எப்படியா அவட்டி நல்ல பேர் வாங்கணும் சொல்லி வாட்சியை கழட்டி கொடுத்துட்டேன் நாளைக்கு வாட்சியை திருப்பி அவ கொடுத்துட்டா என்ன பண்றன்னு தெரியல ஆமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் இப்பதான் நீ கக்கற அப்ப வாட்சிய கண்ணு நீ கேட்டது நான் ஏதோ அடமானத்துல இருக்குதுன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது அண்ணனே எங்க அடமானத்துல இருக்கீங்க மூட்டுடுவோம் மூட்டுறதுக்கு மட்டும் முள்ளிடு முள்ளு இருக்கா ஏண்டா கல்யாணத்துக்கு மட்டும் அவசப்படுறிய அண்ணன் கல்யாணம் நடத்தும் தம்பி கல்யாணம் நடக்கும் என் லவ்க்கு ஒரு ஐடியா சொல்ற நேரம்டா எனக்கு ஒன்று கொடு ஒன்னு பண்ணு நாளைக்கு அந்த பொண்ணு வாட்சை திருப்பி கொடுத்ததுன்னா உடச்சு அண்ணன் எந்த ஊரு இதே ஊர் தான் பார்த்ததே கிடையாது இனிமே அடிக்கடி பாப்பீங்க பாத்துட்டா போகுது நம்ம பேர் என்ன சூப்பர் சூப்பர் கேள்விப்பட்டிருக்கேன் நான் எப்பயும் சீட்டு குடிக்க மாட்டேங்க எப்பயும் ஒரு வாட்டி தான் அப்புறம் ஐயோ வாட்ச் எடுத்துட்டு போறாருங்க எந்த வாட்ச் நீங்க கொடுத்தீங்களே அந்த வாட்ச் தான் நான் உங்க வீட்டுல கொடுத்தேன் உங்களுக்காக தான் வாட்ச் இங்க வச்சேன் அந்த ஆள் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு அப்ப நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க ஐயோ வாட்ச் வேணா நீயே போய் வாங்கிக்கியா மரியாதை குறையுது ஏப்பா சூப்பர் சூப்பர் வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வாய துறக்காத ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது பேசாது இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும்
என்ன அண்ணாச்சி லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு, நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன், பார்த்து பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். மறக்குங்களா மாஸ்டர்? என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம், ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடிய, பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில் ஆஃப் ஆயில். அப்படியா? ரெண்டு ஃபுல்லு ரெண்டு ஆஃப் ஒரு குவார்ட்டர். இந்த சடங்கு எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கு. நாங்க எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000 கொண்டு நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே இந்த வேலை? நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபா பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். போயிட்டு வாடா. தம்பிய நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்டா, பார்த்து எடுத்துக்கோ. இவன் பின்னாடி வா, நான் சைக்கிள் இருக்கிறேன், வா வா சுருக்கா வா. 50 பைசா 1000 கணக்குல வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு. போய்யா போய்யா. அண்ணாச்சி வாங்க வாங்க. மாஸ்டர் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ணாச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருக்கலாம். சரி 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 அண்ணா. அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க, எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? ஒன்னு ரெண்டு குறைஞ்சுனா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா தம்பி? வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு உட்காருங்க தம்பி உட்காரு. தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 குறைச்சிட போறேன் மாஸ்டர்? தம்பி 1000 எப்படி எடுத்துக்கிட்டு போவ? தம்பி வேணும்னா என் ஹோட்டல் போயிட்டு அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துட்டு போயிடறேன். லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வச்சு துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தான் லட்டு. துட்டுக்கு லட்டா? லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கி சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்ட வாங்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்ன ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்ன ஏமாத்துறேனா? முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா, மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். என்னதான் தேடுறீங்க பாருங்க? சொல்றது கேளுங்க. இப்படி பேசாம போறதுனால உண்மையை மறைக்க முடியாது. நான் உண்மை சொல்றேன், நான் உன்னதான் தேடி வந்தேன். அடிக்கடி உன்னை தேடி வருதுனால என்னை பைத்தியக்காரன் டீட்டியா? இந்த பாரு, உன்னை விட்டு இந்த ஊர்ல இருக்க வேற பொண்ணு கிடைக்காதா? நான் பேசிக்கிறேன், பேச முடியா? நீங்க என்னதான் என்ன மிரட்டி கேட்டாலும் எங்க அப்பா நாத்த சொல்ற மாப்பிளைக்கு தான் நான் கழுத்த நீட்டுவேன். தயவு செஞ்சு பின்னாடி சுத்தாதீங்க, ஏன்னா நான் ஒருத்தர் வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. இந்த பாரு, இதுக்கு மேல உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை கெடுத்தே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நான் கெட்டவ கிடையாது. எதுக்கு நாளை காலையில கடைசியா ஒருத்தர் ஆத்திரமா வருவேன்? நல்லது கட்டதோ நீ முடிவு பண்ணிக்க. ஏங்க, அமர்தான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தீங்களா? உனக்கு என்ன இப்ப முடியாம போச்சுங்கிற? காலு கையெல்லாம் ஒரே குடைச்சலுங்க. கை கால் குடையுதுங்கிற? மறுபடியும் பச்சை கையை வச்சுக்கிட்டு இருக்க உன் மகன் எங்க? அவளை கூட்டு போட சொல்றது? அவ காலு கைக்கெல்லாம் மருதாணி போட்டுட்டு இருக்கா. ஏன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போறதுக்கு மேல போடக்கூடாதோ? 4 நட தண்ணிக்கு போயிட்டு வந்தா இடுப்பே உடஞ்சிருது. அதுவும் இல்லாம நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறவ, அவளையே கசக்கி பெஞ்சா எப்படிங்க?
அவளுக்கு போன வாரமே நேரம் அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அது என்னடா ஏத்துக்கிட்டே போகுது. எங்க அந்த தம்பி யாரு என்னன்னு விசாரிச்சீங்களா? யார் அவன்? அன்னைக்கு மாத்தி பார்த்துட்டு போனான் அவனா? எனக்கு என்னவோ அந்த பையனை பார்த்த உடனே நம்ம பொண்ணுக்கு அந்த பையன் தான் பொருத்தமான மாப்பிள்ளைன்னு தோணுது. எனக்கு மட்டும் நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணுங்கிற ஆசையே கிடையாதா? அன்னைக்கு என்னமோ தெரியாம இடம் மாறி வந்துட்டா, எல்லாத்துக்கும் புடிச்சு போச்சு. இதையே தாக்கா வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போயே என் பொண்ணை கட்டி கொண்டா அது நல்லா இருக்குமா? பொண்ணை பெற்றவங்க சாக்கு போக்கெல்லாம் பார்க்க முடியுமா? சரி சரி, தூபம் போடாத, நாளைக்கு போய் பாக்குறேன். நம்ம மாதிரி அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வையே, அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். காலையில வெள்ள நேர்ந்திருக்கணும், விளக்க அணைச்சிடுறமா. இந்த புடவை கொஞ்சம் புடி தைக்கணும். வெச்சிரும் ஆத்துக்கு போயிட்டு வந்து தைக்கிறாட. நீ ஆத்துக்கு போனா அரை நாள் ஆகும், வந்து புடிச்சிட்டு போ. சொல்றல்ல ஒழுங்கா புடிமாண்ணா. ஒழுங்கா தானே பிடிக்கிறேன். என்னங்க நேற்று நான் உங்களை பார்க்க
நீங்க மல்லாக படுத்து யோசிக்கீங்களோ குப்பல படுத்து யோசிக்கீங்களோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது. நான் வரட்டுமா? கீதா ஏய் டச் டோன் கயிறு. பத்து பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னவ பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போற. இதெல்லாம் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்ன அடி யாருக்குங்க? எனக்கு தான். போங்க போங்க, அந்த சிரிக்கிதான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்து போறானு பாத்துடுறேன். சிரிக்கி இருக்கின்னு சுருக்கு சுருக்குன்னு பேசாதே, அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவ அவளுக்கு. நீங்க வக்காலத்தா ஏண்டி? இந்த காலத்து ஆம்பளைங்க மனசான காலியவா இருக்கும். முன்ன பின்ன யாராவது குடியிருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே அலைஞ்சிட்டு ஓடி வந்துருவீங்களே. யாரு நீங்க? எங்க மண்டசில குடியிருந்தீங்களா? போடி கேட்டுக்கடி. என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீ போட்டு கூப்பிடுவாரு. எங்க இன்னொரு நாலு தடவை டீ போட்டு கூப்பிடுங்க, அப்பதான் எவ்வளவு. என்ன எப்படி ரோஹி? என்னடா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வசதியா இருக்கான். ஏய் நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. கேக்குடா, நாளைக்கு நீ எல்லாருக்கு பதில் சொல்ற. குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வா மயிலே. குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் பூத்தாடுதே. பொல்லாதடி தவறோ சரியோ விதி
எவட்டா ஆஃப் பண்ணுது? பத்து மணி கரண்ட் போயிருவனு தெரியாதா? ஏன் கத்துற? என்ன சித்துப்பா அறகுறையா நிக்கிற? என்னைக்கு நான் முழுசா நின்ன? எதுல தலைய விட்டாலும் அறகுறையாத்தான் நிக்குது. ஹோட்டல்ல வியாபாரம் எப்படி? எங்க காலையில கடையை திறக்கும் போதே எப்ப மூட போறன்னு கேக்குறா. நீ உஷாரா இருந்தாதானே வியாபாரம் ஒழுங்கா நடக்கும். ஏமாத்திரம் நினைக்கிறவன் தான் கடைக்கு வர்றான். மத்தவெல்லாம் பாட்டு போட்ட உடனே சினிமா கொட்டைக்கு ஓடிடுறானே. ஏன் சித்துப்பா உன் ஹோட்டல்லயே சினிமா தேட்டர் ஆரம்பிச்சுட்டா? என்ன சொல்ற? முன்னாடியே
என்னம்மா ஏதோ அவசரமா குட்டியாமே? எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கு. சரி சரி, இந்த காப்பியை கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு வா. யாருக்கு? உன்னை பார்க்க வேண்டிய மாப்பிள்ள வந்திருக்காரு அவருக்கு. அடுத்த முகூர்த்தம் எப்போ? ஓ, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஏங்க, மாப்பிளைக்கு பொண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு போறன்னு கேட்டார். ரேடியோ மெக்கானிக் பாருங்க. பாத்தியார, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல ஏதோ ஒரு வில்லங்க நடந்து போச்சு. என்னைக்கு நான் உங்க மகளை பார்த்தனோ அன்னைக்கே என் வீட்டு மருமகளா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு இல்லைங்க, பையன் நேர்ல ஒரு முறை வந்து பொண்ணை பாத்துருந்தாருனா எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டிருக்காது. நீங்க சொன்ன உடனே பையன்கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை பாத்துட்டு வாடான்னு சொன்னேன். அவனும் பாத்துட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானே. ஏண்டா உன்னை நம்பி கல்யாணத்தை வைக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கும் தலைய ஆட்டிட்டான். ஒருவேளை தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இல்லையோ என்னமோ. நீங்க ஒண்ணு, அவன் குடஞ்ச குடைச்சல்லதான நானே பச்சேரி உங்க பொண்ணை பாக்க வந்தேன். நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளையா வந்தா ஒரு தடவை தானே பாக்கலான்னு மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறானோ என்னமோ. ஏ மகனாச்சே, வரட்டுமா? வரட்டுமாவா? பத்திரிக்கை அடிச்சு தரட்டுமான்னு சொல்லுங்க. பத்திரிக்கை எல்லாம் அடிக்கணும்னா நம்ம சம்பிரதாயப்படி ஏதாவது மாத்திக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அடக்கழுத. இதுக்கு என்னங்க நாலு நட்சத்திரம்? சரி, உங்களுக்கு எதையாவது மாத்தணும், அவ்வளவுதானே? துண்ட கொடுங்க. இதுவும் கைத்தறி, அதுவும் கைத்தறி. மாத்தியாச்சே, மனசு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நான் வர்றேங்க. என்னங்க? பையனோட போட்டோ அன்னைக்கு கொடுத்தீங்க, பையனை காட்டுறதுக்கு பொண்ணோட போட்டோ? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நம்ம வீட்டுல தேதி காட்டுற காலண்டர் இருக்கு, அதுல மகாலட்சுமி படம் போட்டிருக்கு. பொண்ணு இப்படி தாண்டா இருக்குன்னு பையன் கிட்ட சொல்லிடுறேன். நீங்க போங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஏமா, கால டிஃபன மத்தியானத்துக்கு கொடுக்கற, மத்தியான சாப்பாட்ட ராத்திரி கொடுக்கற. ராத்திரி கேட்டா எனக்கு கண்ணு தெரியலன்னு என்ன பட்னியா போட்டுற. உன்ன சொல்லி குத்தம் இல்ல. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வந்தாதான் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட முடியும் போல இருக்கு. உன் மூளைக்கு பத்தா எட்டுச்சா? நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு. அதுக்கு நேரம் காலம் வர வேணா? என்ன இட்லி? பாண்டி வா வா வா. அடட, ஒரு ஆள் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போறாரு, பிடிச்சுக்கிட்டு வா, ஓடு ஓடு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். நேருக்கு நேர் வச்சு கேட்ட வேண்டியதுதான். என்னங்களா? ஆமாங்க. என்னதானா? அட ஒண்ணுதான் இருக்காருங்க. அட வாயா. அப்பா, நீ கூப்பிட சொன்னாலும் வந்திருக்காரு. இந்த தீவட்டியவா செக் போட வழியா? என்னையா தெருவுல போறவன கூட்டு வந்துட்டீங்க? ஏண்டா இந்த தெருவு பக்கம் போற? வா. ஏண்டா வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போற பெரியவரை கூட்டு வரானா? இவனை போய் கூட்டு வர்றிய? பெரிய மனுஷனா பழிச்சுன்னு தெரியுங்க. அவர் என்ன எனக்கு மாமனாரா? மாமனாரே தான். என் மாமனார் இங்கே வந்தாரு. உன்னை பார்க்கத்தான் வந்தாரு. நீ அந்த ஊருக்கு போகவே இல்லையாவே. அன்னைக்கு நான் கேட்டதுக்கு பொண்ணை பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொன்ன. அதுக்கு இப்ப என்னவா? என்னவா? கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டேன். எதுக்கும் நாளை போய் பொண்ண பாத்துரு. ஏன்னா உன் கண்ணே பொண்ண காட்டலன்னு என் பேர்ல பழி வந்துடப்படாது. பாரு, இந்த பார்ப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். எனக்கு மருமக வேணும். நீங்க சொல்ல பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது. நீ இப்ப அப்படித்தான் பேசுவ. பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? வந்தாள் மகாலட்சுமியே. பாக்கிறது டைரக்ஷன்
உனக்கு இவரை தெரியுமே. ஏய் கள்ளுக்குள்ளீரம் பாத்தியா? இல்ல. ஆ பாரதி ராஜா. பாக்யராஜ். பாரதி ராஜா. ரெண்டு பேரும் சேர்ந்த படமா? 16 வயதினிலே சிறப்பு ரோஜாக்கள் கிழக்கே போகும் ரயில். ஆ புதிய வார்ப்பே. அப்பாடா என்னடே, மூணாம் கிளாஸ் படிக்கிறல்ல, ஒழுங்கா ஒரு சினிமா பேர் சொல்ல தெரியாது. புதிய வார்ப்புகள் உங்க வாயில இருந்து வர வைக்கிறது காட்டியும் அந்த படத்தையே நடிச்சு காட்ட வேண்டியிருக்கு. இந்த விளையாட்டை எத்தனை நாள் விளையாடிட்டு இருக்கோம்? சும்மா ஒரு ஆக்ட் கொடுத்தா புரிஞ்சுக்க வேண்டியதானே? உங்களுக்கெல்லாம் படமும் வராது பாடமும் வராது. சரி சரி, அடுத்து யாரு? அக்கா நானு. நீயா? வா. சொல்லு. ஒண்ணுமே புரியல, வேற ஏதாவது செய். ராஜபார்வை இங்க வா. குருடு நான் நடிச்ச அது ராஜபார்வை. இதுக்கு முன்னாடி என்னடா பண்ண? வயலின் வாசிச்சேன். ஓஹோ, நீங்க வாசிச்சது வயலினா? எங்க, இன்னொரு வாட்டி வாசிங்க. ஐயோ அப்பா வராங்க, எல்லாம் புஸ்தகத்தை எடுங்க. இந்த வீடுதான். எந்த புஸ்தகம் எடுக்க? ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுங்கடா. உட்காருங்க. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? அகத்தின் அழகு புகத்தில் தெரியும். என்ன பண்ணுமா நீ? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாம டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்க. பாடம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நீயும் கலைச்சிட்ட. பாவம் பசங்களும் கலைச்சிட்டாங்க. ஆயிரம் தான் சொல்லுங்கப்பா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்கிறது இல்ல. என்ன இருந்தாலும் வாத்தியார் பொண்ணு இல்லையா நீ? அதுதான் பேசுற. மாப்பிள பொண்ண பாக்காமலே புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. உங்க டீச்சருக்கு மாப்பிள்ளைய பாக்கணும்னா சொல்லு. எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அக்கா அக்கா, நம்மளும் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரலாமா? ஏ நீ மட்டும் தனியா போய் பாத்துட்டு வரேங்கிறியா? இங்க வா. லைட் போட்டு தான் படம் காமிப்பேன். இஷ்டமா? ஐயா லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. நீ தோட திவால் தான் அடிச்சிரு போல. சார் எஸ் லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா? எனக்கு லைட் ஓடு பார்த்தா தான் பிடிக்கும். சார் என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா? மாஸ்டர் சார ஸ்வீட்டா கவனி. புது சார் மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சாரு. வீடியோ எங்க வாங்கினீங்க? நமக்கு ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்தா தரேன். பேப்பரோடவா? பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்கினீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்குதா? ஓஹோ.
அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே புடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரையா நீ கைய கொஞ்சம் காட்டு. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒண்ணு. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ஏன்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? வீட்ல பாத்திரமே இல்லையா? ஏன் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போற? ஏய், மருமகளா போனா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். இதுக்கே இப்படி சொல்றியே, ஒவ்வொரு வீட்டுல பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது கட்டு கட்ட ரூபா நோட்டு வேற எடுத்துட்டு போனோம், தெரியுமா? எதுக்கு? இப்போ நான் அவங்க வீட்டுல காலம் பூரா இருக்கணும்னா அவங்க எனக்கு சோர் பண்ணும்ல, அதுக்குதான். அதே எதுக்கு அவங்க கிட்ட குடுக்கணும்? அதோட ஹோட்டல்ல குடுத்தா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடலாம்ல. உங்களுக்கு தெரியுது, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களுக்கு தெரியலையே. டேய், நீங்களாவது உங்களுக்கு வர பொண்டாட்டிங்க கிட்ட இந்த மாதிரி எதையும் வாங்காதீங்க. எங்களை கட்டிய பொண்ணு வந்து அந்த மாதிரி அழகா இருந்தா பாப்போம். எழுத்தறி வித்தவன் இறைவன் ஆகும். கல்வி கழகு கசடர மொழிதல் செல்வருக்கு அழகு. பசங்களா நல்லா படிக்கிறீங்களா? ஏதோ என் மக கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறா, ஒழுங்கா படிச்சு அவ பேரை காப்பாத்துங்க. பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் போய் வெளிய வண்டியில ஃபேன் ரேடியோ எல்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன பண்ணீங்க? படிக்க வர பசங்களை போய் வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் பொறுப்போடு நடந்துகிட்டா நம்ம நாட்டோட கல்வித்தரமே உயர்ந்துடும். யோ, இதுவும் அக்காக்கு தான், இதுலயும் பேர் போடு. டேய் தம்பி, அது டேப் ரெக்கார்டரே, அதுல பேர் குத்தினா உடஞ்சு போயிடும். டேப் ரெக்கார்ட்னா? வேற நீ என்ன பேசுறியோ அத அப்படியே திருப்பி பேசும். கிளிபிள்ள மாதிரியா? அதே மாதிரி தான். எங்க பேசு. ஹலோ ஆண்டாளு. என்ன சாப்பிட்டியோ? சாப்பிட்டேன். இன்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு வந்து தரக்கூடாதா? கொடுத்து வச்ச வேண்டா. நான் ஏன் பிறந்தேன் பெரியவன்ல? ஏன்டா பாண்டியன் கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. இன்னொரு வாட்டி கூப்பிடு. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். இனிமே என்ன பாண்டியன் கூப்பிடுவிய? கூப்பிட்டா என்ன பண்றது? கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தோசை மாட்டி வச்சிருக்கடி. உன் பையன் தலைக்கு சொம்புதான் சரியா இருக்கும். தேசா மாட்டிக்கிறேன், சந்தோஷப்பட்டுக. அடி சிறப்பால கடைக்கு வா, உன்ன பேசிக்க. மாட்டி குழப்பிட்டாரே. வைத்திர வைத்திர, எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு, இது தலையில தேவசம் மாட்டிக்கிச்சு. எடுக்கிறோம் எடுக்கிறோம், எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆச்சு தேக்ஷா மாட்டி? ஒரு மணி நேரம் ஆச்சுங்க.
நீ எதுக்கு மாடுற? சார் எனக்குங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். சொன்னேன் என்ன கிஸ்தி வரி வட்டி எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய்? ரொட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் தருகிறேன் புத்தி. வாங்கிக்கோ. அக்கா ஏதாவது பாட்டு பாடலாமா? இந்தா பாடு. ஆஹா, இப்ப நீ பாட போறியா இல்லையா? முடியாது. ஏய் எல்லாம் கத்துங்கடா. என்ன பாடச் சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவே.
வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தானே செவிட்டு பையன், அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான், அதுக்கு தான் விக்க வந்த. அஞ்சு பத்துனா பரவாயில்லைங்க, ஆயிரக்கணக்கு இல்லீங்களா? அதான் மடி எப்படி ஆகுறதுன்னு யோசனை பண்றாருங்க. நீ ஒண்ணு அவசரப்பட்டு மடியில் இருக்கிற அவுத்து கொடுத்துட வேண்டாம். நாலு பேரை கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு மெதுவா வந்தா போதும். என்ன அதுக்குள்ளார நான் ஒண்ணு மாட்டு வண்டி யாருக்கு வித்துற மாட்டேன். முருகேசன் சொன்னா முருகன் சொன்ன மாதிரி. தம்பி தீனி கம்மியா ஒரு டீ போடுப்பா. யோ மூணுக்கு முடிக்கலாம் நாளுக்கு முடிக்கலான்னு இப்ப என்னடா அந்த ஆளு அஞ்சுங்கிறாரு ஆறுங்கிறாரு, இது என்ன ஆயா? ஏங்க வியாபாரம் அப்படிதாங்க, கேட்ட வேலையை நாம குடுத்துட போறோமா? யோ இப்பதானே நீ தரங்க மாதிரியே பேசுற. ஏங்க கவலை விடுங்க, இந்த வண்டியை இன்னைக்கு நாம ஓட்டிட்டு போறோம், போறோமா? எப்படி சொச்சத்துக்கு உன் மடியில இருந்து அவுத்து கொடுக்க பாருயா? அது இல்லைங்க. என்ன இல்லைங்கன்னு இல்லைங்க. அங்க வரது யார் பாருங்க? என்ன வண்டியா நீ இந்த பக்கம்? தியேட்டர்ல புது படம் போட்டுருக்காங்க, அதான் எல்லா ஊர்லயும் போஸ்டர்லாம் ஒழுங்கு ஒட்டிக்கான்னு பாக்க வந்தேன். அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்? வண்டி மாடு வாங்கலான்னு வந்த. நீ பாத்து ஒரு மதிப்பு சொல்லு. என்ன அவ்வளவு சொல்றானுங்க? அவங்க யானை வேலை சொல்றாங்க, அதை நாம குடுக்க முடியுமா? நீ பாத்து சொல்லு. வண்டி மட்டுமா இல்ல மாட்டோடவா? இது என்ன கேள்வி? ஊர் விட்டு ஊர் வந்து வாங்குற வண்டி மாடு சேர்த்துதான். இதுக்கு என்ன 3000 ரூபாய் கொடுக்கலாம்? கேட்டையா புண்ணாக்கு, இந்த அலையில குள்ளாக்க பாத்திய. அம்மா வண்டிக்கார என்ன சொல்றாங்க? 6000 ரூபாய்க்கு நகை பேசி குறைக்க மாட்டேன்னு ஆரம்பிக்கிறாரு. என்னது 6000 ரூபாயா? அடே எவனோ ஜில்லா திருட உன் தலையில கட்ட பாக்குறான். ஏன்னு நம்ம ஊர்ல வண்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுதான் 2000 ரூபாய்க்கு ஜில் ஜில்ல ஒரு அருமையான வண்டி பிடிச்சு கொடுத்துருப்பேன். கேட்டீங்களா பெரியவர, எங்க ஊருக்கார பையன் வந்தால தப்பிச்ச, வண்டியில சம்பாரிச்சத இந்த வண்டியில விட்டுருப்பேன். யோ வண்டிய ஓட்டிட்டு போயா? என்ன வேலைக்கு? வேலையே வேணாம், இடமா ஓட்டிட்டு போயா? இடமா எங்களுக்கு எதுக்கு? தீ வெட்டி தெரியா அவன் வண்டி ஓட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு பாரு, இல்லனா மாட்டை கசாப் கடைக்கு ஓட்டிட்டு வண்டியை உடைச்சு விறகு கடையில போட்டு. பின்னங்க நீங்க இந்த ஊருக்கு தரக வேலையா பாக்க வந்தீங்க? ஏய் உங்க வீட்டு வண்டியை தெரிஞ்சு அப்படி சொல்லிருப்பானா? என்ன பொண்ணு பக்கம் வரும்போது அந்த வண்டியில தானே வந்தீங்க? அப்ப கண்ணு முன்னாடி வச்சு வந்தீங்களா பின்னாடி வச்சு வந்தீங்களா? அப்பங்க வண்டி மேல கவனம் இருந்தது, பாக்கு போறப்ப பளிச்சிருக்குமா இழிச்சிருக்குமா பயந்துட்டு வந்தேன். சரி வண்டியை தான் கவனிக்கல, காலையை பார்த்தவனே ஞாபகம் வந்துருக்கணுமே. ஆமா பெரிய வெள்ளையம்மா காலை, அத பாக்க பரிதாபமா இருக்கு. அத போய் உங்க அப்ப 6000 ரூபாய் சொல்றான். சரியான போங்க. உங்களுக்கு எங்க வந்துச்சு? யாரோ வாங்குறாங்க யாரோ குடுக்கறாங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏமாறது எங்க ஊர்காரனாச்சே? உங்க ஊர்காரன் ஏமாறது இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன ஏமாத்துறாதீங்க. உசுறு போனதுக்கு அப்புறம் ஊசி போட்டு பிரயோஜனம் இல்ல, சீக்கிரமா எங்க அப்பா வந்து பாருங்க. உங்க அப்பாவை பாக்குறது இருக்கட்டும், எங்க அப்பா இந்த ஒரு பைத்தியத்தனம் வச்சிருக்காரு, அதை முதல் சரி பண்ணணும். என்ன பண்ணாரு? ஆமா நான் முதல்ல பாக்க வேண்டிய பொண்ணு தான் இருக்கு, அது ஏதோ வாத்தியர் பொண்ணு சொன்னாங்க. வாத்தியர்லா? விஸ்வநாத வாத்தியரா? ஆமா. பொண்ணு பேர் ரேவதியா? ஆமா. என் ஃப்ரெண்ட் தாங்க. அப்ப நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க? அதான் ஒரு வள்ளி தெய்வான கங்கா கௌரி பாமா ருக்மணி அந்த மாதிரி ஒரு சீதா ரேவதினு இருக்கட்டும். என்னவா? ஏய் சீதா இந்த பாரு நான் சொல்ல கேளு. ஏய் தண்ணி இருக்க போறோம்ல. Thank you.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தில் தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. டேய் பசங்களா, உங்க டீச்சர் அம்மா ஆடுறதுதான் ஆடுறாங்க, ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடின்னு ஆட சொல்லுங்க. நான் அச்சா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் என்ன பாக்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொல்லிப்போம். ஓஹோ அப்படியா, அக்கா பாட்டிக்கு மாப்பிள்ள வந்திருக்காதே. ஐயோ வேணாங்க, நம்ம பலத்தை முத முத காமிக்கிறதே பத்திரிகையில தான், அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும். நல்லாவே போட்டுருங்க. அக்கா பாக்க மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்படியா, நான் வர்றேன். இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஏ ராசாத்தி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாங்க வாங்க மாப்பிள்ள. அப்பா உங்களை பாட்டு வர சொன்னார். அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம், எல்லாருக்கும் வழியை பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு. ஏகப்பட்ட பலாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க. இப்ப நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு. நான் இப்பதான் அச்சா வீசுக்கு போய் பத்திரிகை ப்ரூஃப் பார்த்துட்டு வரேன். அப்ப தம்பி நீ உடனே ஓடி போய் கொஞ்சம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பத்திரிகைக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லங்க, பத்திரிகை பத்தி தான் பேசணும். வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வாங்க. இத பாருங்க, உங்க அப்பா கிட்ட நான் நகனட்டை பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன். ஆமா, அவ எனக்கு ஒரே பொண்ணு, நான் எனக்குன்னு என்னத்தை வச்சுக்க போறேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்ய போறேன். சீதனத்தை பத்தி பேச நான் வரல, இவெல்லாம் உங்க பொண்ணை பார்க்க வரத காரணமே இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே, இத நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? அது என்னமோ என் தப்புதான். ஐயோ தப்பு சரின்னு பேசுற நேரம் இல்ல இது தம்பி. இத்தனை நாளா யாரு மாப்பிளன் தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிளன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர்வாய் அடக்க முடியுமா சொல்லுங்க. இப்ப நான் உங்க பொண்ணை பார்க்க வந்து அந்த முடிவு சொல்றேன். எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்னதவிர உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க எங்கிட்ட தனியா பேசினத நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தம்பட்ட அடிச்சா சொல்ல முடியும். இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு. அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவ மனசு அப்படியே கொதிச்சு போயிடுவா. என் பொண்ண பத்தி நானே சொல்லிக்க கூடாது, உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருப்பாவ. என்ன நீங்க நிலைமைய புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள்ள திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்தமான குறை இல்லைன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிளை கட்டி வைப்பேன்.
என்ன தெரியும்னு அந்த தம்பி இப்படி சொல்லுது? தேங்காய் உடச்சு பார்த்தாதானே தெரியும் தேரக்காயா தேரணக்காயான்னு. யாரு கண்டா? நமக்கெல்லாம் தெரியாது, பையனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னமோ. சும்மா இரு, அந்த பொண்ணு மேல பழி சொன்னோம்னா நம்ம நாக்கு அடி போயிடும். டாக்டர், என் பொண்ணு பழச்சுக்கோ இல்ல? உயிருக்கு ஆபத்துல, தலையில தான் பலம் அடிபட்டு இருக்கு. எப்ப அவ மயக்கம் தெளிஞ்சு பேசுவா? மயக்கம் தெளிஞ்சா கூட பேச மாட்டாங்க. மூளை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க பொண்ணு பேசுற சக்தி இழந்துட்டாங்க. அதிகமா பேசக்கூடாதான் ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ரெண்டு வார்த்தையே கடைசி வார்த்தை ஆக்கிட்டு வந்து நிக்கிறியடா பாவி. சும்மா திட்டிருக்காங்க. வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டானா அதனால இந்த பொண்ணு பிடிக்கலையா? நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான், நடக்கிற கல்யாணம் நடக்கிறது தான். அந்த பொண்ணு மாத்திரம் என் வீட்டுக்கு மருமகளா வரல. இந்த பார், உங்க அப்பன நீ உசுரோட பார்க்க முடியாது. ஜூஸ் நாங்கெல்லாம் குடிச்சாச்சு. உனக்கு வாங்கி அந்த ரொட்டி எல்லாம் இவங்க தான் காலி பண்றாங்க பாரு. வீடா, உனக்கு உடம்பு சரியாகிற முட்டும் நாங்கெல்லாம் இங்கே தான் இருப்போம். டாக்டர் நீ வேற
வேணும்னா சொல்லு, டாக்டர் கூப்பிட்டு ஒரு ஊசி போட சொல்றேன். நாலு நாளைக்கு முந்தி ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து தலையில அடிபட்டு இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கு. வயசு 16 இருக்கும். அது எந்த ரூம்ல இருக்கு? அப்படி சொன்னா எப்படிங்க? அவங்க பேர் என்ன? ரேவதி. இந்த ரூம் தான். இந்த ரூமா? ராஜாத்தி, உடம்பு சதிக்க தானாப்பா? வர்மா, எங்க வீட்லயும் ஏகப்பட்ட சாமி இருக்கு. என்னைக்காவது ஒரு சாமியாவது பேசி இருக்கான். அதுக்காக அதுகளெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சுட்டேன். நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு, உன்னையும் ஒரு புது சாமியா ஏத்துக்கற. கண்ணை தொடச்சுக்கம்மா, தொடச்சுக்க. தென்னை மரத்துல தேள் படுத்தான், பனை மரத்துல நெறி கட்டுத்தான், மண்டை அடிவட்டா தொண்டையா போச்சு, கேப்பாயில நெய் வடினா கேப்பா இருக்க. இங்க வச்ச புத்தி நீ விழுந்து பாரு, மூச்சு போகுதா பேச்சு போகுதான்னு தெரியும். சைலண்ட். இது என்ன ஹாஸ்பிட்டல்ல சொந்த கடையா? எல்லாரும் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க வந்துடுவீங்க. இப்ப எப்படி இருக்குமா? நாங்க போயிட்டு வரட்டுமா? உடம்பு பாத்துக்கோமா. அப்பா வந்தா நாங்க வந்து போனதா சொல்லு. மன்னிச்சுக்கோமா. அம்மா, நாங்க போயிட்டு வரோம்மா. என்ன வந்துச்சு? உனக்கு பேசத்தானே போச்சு. நாலு நாளைக்கு சாட மாதிரியா பேசினா தன்னால புரியுது. கிழவி, வெந்த புண்ணுல வெந்நீர் ஊத்துற மாதிரி கிண்டிட்டு கிண்டிட்டு இருந்தே குளறா ஆயிடுவேன். பேராண்டி பேராண்டி பொண்ணு மனம் வராண்டி, வண்டி கட்டி போனாண்டி ரெண்டும் கட்டு ஆண்டி. ஏன் அந்த பாட்டை பாடி அவன் உயிரை வாங்குற? இப்படித்தான் உன் பாட்டை கேட்டு எங்க அப்பா காசி போன திரும்பியே வரல. பாட்டு பாடின பாட்டு அது போட்டு சின்ன சாப்பிட வந்தானா இல்லையா? வரல. இப்படியே நீ பாடிக்கிட்டே இரு, வருவா. நீ கேட்ட காசு நான் கொடுத்துணுமா? எல்லா காசையும் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டா அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு என்ன பண்றது? போய பாடி. அப்பா எங்க போகுதுக்குள்ள? நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு. தட்டானா ஒரே குழப்பறான், கால் குண்டு பண்ணின்றான், அரை குண்டு பண்ணின்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம செயின் மோந்திரன் உருப்பிடி உருப்பியா வாங்கிடுவோம். தாலி ரெண்டா வாங்கிட்டுமா? எல்லாம் பிற்காலத்துல உதவும் என்னதான் இப்ப தெரியாது. நாளுக்கு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது. முறைச்சிருவீங்களே. பந்தல்காரன் கேக்குற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிக்கலாம் நம்மளுக்கு. அதனால நம்ம தோட்டத்துல இருக்கிற ஓலைங்களை வெட்டி போட்டேன். பொம்பளைங்களாம் முடிஞ்சிட்டு இருக்காங்க, கூலி மட்டும்தான் நமக்கு. அப்புறம் ஒரு யோசனை, சாப்பாட்டு பந்தியே நம்ம தேட்டர்லயே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சத்திரக்கார ஏகப்பட்ட காசு கேக்குறான். என்ன ஒரு நாள் கலெக்ஷன் போவோம், அதெல்லாம் பார்க்க முடியுமா? கல்யாணம் இல்ல. ஏப்பா, நம்ம யோசனை எல்லாம் எப்படி? இப்பதான் உனக்கு அறிவு ரேக எட்டி பாக்குது. கெட்டியா புடிச்சு பாட்டி, நீங்க தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் சாப்பிடுறேன், அது போட்டு. டேய், இது உடக்கே நல்லா இருக்கடா. நல்லா இல்லையா? நான் இன்னும் சாப்பிடுவே இல்லையா? கருவாடு இருந்தா கொண்டா போ. டேய், உனக்கு கொழுப்பு தலைக்கு மேல ஏறி இருக்கடா. சொல்றத சுருக்கா சொல்லு, நமக்கு இந்த பழமொழி எல்லாம் புரியாது. ஏண்டா, காதலுக்கு துணையா இருந்து இப்ப கல்யாணத்துக்கு வெளியா இருக்கா பாவி? பாருண, காதல் கை குடிச்சுனா கை தட்டி வரவேற்கணும், இல்ல கைய கையை விட்டு போயிடணும். என்னடா பைத்தியகாரத்தனமா பேசுற? இத்தனை நாள் அந்த பொண்ணோட நான் பழகிட்டு, இப்ப அவளை கல்யாணம் பண்ணலாம், அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்? நீ கட்டிக்க மாட்டேன்னு தெரிஞ்சவன கிணத்துல குச்சி ஊமையா போச்சு. அந்த பொண்ணை விட இன்னொருத்தனுக்கா காத்திருக்க இந்த பொண்ணு ஒண்ணு பெருசா? டேய், அவ வேற ஒருத்தனுக்கா காத்துட்டு இல்ல, எனக்காக தான் காத்துட்டு இருக்கா.
எங்க வீட்டுல எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாயிட்டாங்க. இனிமேல் அவங்கள சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம். அதனால அவர் முடிக்கு வந்துட்டேன். நாளைக்கே நான் வீட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன். உங்க அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க போறேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா? இருக்கவே இருக்கு கோயில். அதுக்கு நான் தயாரா இல்லையே. ஏன் இந்த யோசனைய அந்த பொண்ணு ஓமையாரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பாத்திருப்பேன். ஆனா இப்ப நான் திட்டவட்டமா சொல்ற ஒரே முடிவு நீங்க தான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நீயும் மாறிட்டல்ல. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா அது அவ செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா அது நீங்க செஞ்ச பாவம் தான். முதல்ல உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கங்க. ஓஹோ பாத்த மாப்பிள்ள கட்டிக்க அம்மா தயாராயிட்டீங்களோ? அதெல்லாம் சொந்த விஷயம். அத பத்தி மத்தவங்க கிட்ட பேச நான் தயாரா இல்ல.
விஷயம் உங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவை புடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். டேய் எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவை புடிச்சு எடுத்துக்கிட்டு உங்க விவகாரன்றிய. அட நீ வார்த்தை, அவன் தீர்த்தனமா காசு எடுத்து எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா, அது என்னடான்னு கேட்டா குமரிய கட்டுற புடவையா இருக்கு. யாரு அவன் சுத்த கேட பயலா இருக்கான். ஜவுளி கடைக்கார கிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கூட. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடித்த ரெண்டு பத்திரிக்கை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டுக்கானு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன் அவன ஆரம்பிக்கும். ஏவன் எலியா? டேய் என் புருஷ விஜயத்துல கிண்டல் பண்ண, நான் பொல்லாத வளர்ப்பே. நான் ஒரு பாட்டு பாடுறேன் புரிஞ்சுக்கோ. நீ பாடி அது எனக்கு புரிஞ்சு பேர் போட்ட மாதிரிதான். குத்துப்பாக்க அவரு வானா தன்னானே நானே கொடிசன கூட வரும் தில்லே. அத்துப்பாக்க அவரு வானா தன்னானே நானே அககமும் கூட பிடிக்கும் தில்லே. திருப்பதியில நிப்பாம்பாரு தன்னானே நானே அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறு தானே. அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறு தானே. மலையில சாவி மனுஷா, பேசாம வண்டி மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு ரெக்கார்டு ஓடுதா ஓடலையான்னு தெரியாம மண்டைய போட்டு ஆட்டிட்டு இருக்க. எல்லாம் தலையெழுத்தியா? ஓ, ரெக்கார்டு நின்னு போச்சோ. வணக்கங்க. இந்த ஊர்ல விஸ்வநாத வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு தெரியுங்களா? உக்காரு. அடியே சகமலா, யார் ஒருத்தர் பாரு. யாரு? ஓ தம்பிடி, அவன் சேர்த்துதான் 6 மாசம் ஆச்சு. அவனேதான் மச்சா, எப்படி இருக்க? இந்த மனுஷனுக்கு காதுதான் கெட்டு போச்சு, வர வர புத்தியும் கெட்டு போச்சா. என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு? நான் இந்த ஊருக்கு புதுசுங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க. இந்த கத்து கத்துறேன், கேட்கவே மாட்டேங்குது. இடி விழுந்தாலே தடி விழுந்தான்னு கேப்பாரு. இரவிலே எப்படியோ? அது இல்லங்க, எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதல் அழுக்கிருக்குன்னு கம்பியை விட்டு எடுத்தாங்களாம். அதுல இருந்து இப்படித்தான். அதான் கம்பியை வெளியே எடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன? ஒரு காலை விட்டு இன்னொரு காலையில எடுத்தாங்க. அப்புறம் எப்படிதாங்க புரிய வைக்கிறது? கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜாடமடைய பேசுங்க புரியும். என்ன வா? ஐயா நீ ஊமையா? அட நான் என்னமோ, எனக்கு தான் காது கேட்கலையோ நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இருந்தா ஆண்ட உன்ன இந்த வயசுலயே சுவைச்சு கூடாதுப்பா. சரியான ஆளு நீ, என்கிட்ட கைய காலாட்டி பேசுறத விட அதோ அதுகிட்ட போய் பேசு. உன் பாஸ் அதுக்கு தான் புரியும். ரொம்ப நன்றிங்க. என்ன பயந்தீங்களா? அவன் ஒரு பைத்தியக்காரன், என்ன ஊமன்ட்டான். நீங்க அதை நம்பி என்கிட்ட ஜாரமாரா பேசிட்டு வரீங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் நடிப்பு விட உங்க நடிப்பு ரொம்ப டாப்பு. நெஜ ஊமை கெட்டு போங்க. வாத்தியார் வீடு நம்ம வீடுங்க. என்னங்க நீங்க எந்த வீட்டுக்குள்ள போறீங்க? என்னங்க நீங்க என்ன வாத்தியார் பண்ணா? ஏங்க ஏங்க ஐயா, தெரியாம பாதுகாத்து வச்சிருந்தேன். தம்பி நீங்க சக்கரப்பட்டினு முதல்லயே சொல்லக்கூடாதா? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க உட்டாடியில நான் இருக்கிறது சக்கரப்பட்டியா பாவகாப்பட்டியா எனக்கே மறந்து போச்சுங்க. எவ்வளவு நாள் வாஜர வேலை இருக்கீங்க? நான் 35 வருஷமா. நல்லாவே தெரியுது சர்வீஸ். எப்படி என்ன அடிங்க? ஐயோ சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே. ஆமா என்ன சமாச்சாரம்? அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு பந்தல்கார்ல இருந்து பெட்டர்மாஸ்கார் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க பொண்ணோட வர வேண்டியது, கெட்டிமாலம் கொட்ட வேண்டியது, தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருக்கீங்க. தம்பி என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா? காப்பி கிடைங்களா?
பாருங்க, எங்க பரம்பரையில இடிக்கும் போது ஒண்ணும் புடைக்கும் போது ஒன்னும் பேச மாட்டாங்க. குத்தும் போது என்ன பேசுறமோ அள்ளும் போதும் அதே தாங்க. பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிடுங்க. இதுல உங்களுக்கு பேர் எதனா விட்டுக்கா பாத்து சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது? அது மோர், நீங்க காஃபின்னு நினைச்சு. பித்தளை பாத்திரம் கிலோ என்ன விலை எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். விலையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறீங்க? 8 ரூபாய்க்கா? திருட்டு பொருளா? என்ன, கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கழிச்சிக்க. புது செட்டுங்க, எல்லாரும் கேக்கடம் திண்ணில வச்சு பாட்டு கேட்டிருந்தேன், பக்கத்து இருக்கிற பையன் தள்ளி விட்டான். வாங்க கொண்டாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரே கைப்பட இருக்கணும், அப்பதான் உருப்படும். ஆமா, இது சொந்த செட்டு தானே? ஏன் சந்தேகமா இருக்குதா? திருட்டு செட்டு எல்லாம் நான் ரிப்பேர் பாக்குறது இல்ல. என்னது திருட்டு செட்டா? எங்க அண்ணன் பொண்ணு எடுக்கிற வீடுங்க. அது பொண்ணு எந்த ஊரு? அரசப்பட்டி. அரசப்பட்டியா? அரசப்பட்டியில முருகேசன் தெரியுங்களா? தெரியும் மாவா. எங்க அண்ணன் அவர் பொண்ணு தானே கணக்கு பண்ணிட்டு இருக்கா? என்னங்க புகை இது? இப்பதானே கரண்ட் வந்திருக்கு. ஆமா, உங்க அண்ணன் அந்த பொண்ணு தான் கட்டிக்க போறாரா? அது எப்படிங்க முடியும்? எங்க அண்ணன் அவன் பார்க்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து புட்டி போச்சுன்னு சொல்லிட்டான். ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணு தான் கட்டுவனு ஒத்த கால நிக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா சொன்ன எனக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அந்த பொண்ணு ஊமையானதுதான். ஏங்க பாடுதுங்க. கனெக்ஷனை மாத்தி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். என்ன பத்தி நானே சொல்லிக் கூடாதுங்க. எங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க, ஒரு 5 ரூபாய்க்கு மேல நான் திருந்ததே இல்லங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா வருவாரு கேட்டு பாருங்க. தம்பி தமாஷா தான் பேசுறீங்க. நான் யாருகிட்ட பேசினாலும் என்ன விளையாட எடுத்துக்கிறாங்களே தவிர என்ன ஒரு மனுஷனா மதிக்கவே மாட்டாங்க. சாப்பிடுங்க. என்ன குழந்தைங்க பிரியப்படுறாங்க, சாப்பிடுங்க. நீங்க என்ன உண்மையிலே ஒவ்வொரு மாதிரியே கேவலப்படுத்துறீங்க. நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும். இல்ல பாருங்க, என் பொண்ணு குரல மறுபடியும் கேட்க வச்சீங்களே, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது சரி. அதுக்குள்ள பாய போட்டேன் மாப்பிள. நீ நான் எங்க லோ லோன் சுத்திட்டு இருக்கேன். காலையில இருந்து எங்க போயிட்டு வந்து கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. கல்யாணத்தை தூர் கிளம்பிடுவான்.
தம்பி நான் கேட்க கூடாது. முத ராத்திரி எங்க வச்சுக்க போற? சுடுகாட்டுல. வாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா ரெண்டு நாள் சேக்கணும் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா தான் லீவு. போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில்? ஐயோ, நிறுத்தியா? யோ, உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துட்டு நான் கடைய மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடைய மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடைய மூடப்படாதா? கடையில யாரு? என்ன கல்லாவில ஒரு பயலையும் காணா? கூட்டங்கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ, சரக்கு மாஸ்டர் இப்படி வாயா? சொத்த பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்லு. யார? உங்க தம்பி. அதே கழுதாதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் என்ன மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது? நான் பார்த்து ஒண்ணு ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா, அவனுக்கு வேணுங்கறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல உடாந்து கொடுக்க சொல்லு. பெரிய மோதாரி, கல்யாணத்துக்கு யார் சமையல்? சத்தியமா நீ இல்ல. கல்யாண சமையல்ல என்ன தொழில் ரகசியம்னா? இன்னிலிருந்து உனக்கு நிரந்தரமா லீவு. கல்யாணம் பண்ணி வைக்க நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணோட பரிதாபத்தை நினைச்சுதான் இவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க நான் நினைச்சேன். ஆனா இவன் இந்த முடிவுக்கு வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இதுக்கு தடையா இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவா, எனக்கு நெய்ப்பந்தம் முடிக்க ஒரு பேரனை பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன். கடைசியில இவனுக்கு நானே கொல்லி வைக்கும்படி ஆயிடுச்சே.